ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். பாப்பாவோட ஸ்கூல்லேருந்து அவள் முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்ததை வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கீரை வச்சு தான் நம்ம முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம். எனக்கு எப்போல்லாம் முள்ளங்கி கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வாங்கி பொரியல் பண்ணுவேன். எப்படி முள்ளங்கி கீரை பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முள்ளங்கி கீரையை நல்லா அலசி எடுத்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு பெரிய பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். வத்தல் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கடுகு சீரகம் எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதும் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பூண்டு பொரிஞ்சதும் வெங்காயமும் வத்தலும் ஆட் பண்ணிக்கிறேன். வத்த மிளகாய் வந்து உங்களுக்கு கீரை நல்லா காரமாக வேணும்னா 2-3 ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்ச முள்ளங்கி கீரை எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்குவோம். நான் வந்து அதில் இருக்க தண்டையும் சேர்த்து தான் வந்து முள்ளங்கி கீரையை நறுக்கி எடுத்திருக்கேன். தண்டை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. தண்டிலிருந்து கீரை வரைக்கும் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக வந்து நறுக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு ரொம்ப முரமுறன்னு இருக்கிற மாதிரி நெரிச்சு நெரிச்சுன்னு இருக்குமோ அப்படின்னு தோணும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இதை வந்து நல்லா வேக விட்டு சமைச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இது பொரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பை எடுத்து நல்லா அலசிட்டு சுடுதண்ணியில் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா துவரம்பருப்பு கொலைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வேக வச்சு எடுத்து கீரை வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். இல்லை வந்து துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும், கொலையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ செஞ்ச பக்குவத்தில் நீங்கள் அதை வந்து ஊற வச்சு எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கலாம். இது வந்து கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா வந்துட்டு பருப்பு கீரை ரெண்டுமே வந்து ஈவனாக வெந்து வந்துடும். ஏன்னா கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நார்மல் கீரையை விட முள்ளங்கி கீரை வேகிறது. மாதிரி வந்து வேக வச்சிடலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா வந்து பருப்பு கீரை ரெண்டுமே வெந்து வந்துடும். இது ரொம்ப சத்தானதும் கூட. இதை வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடியாது. எப்போ நீங்கள் முள்ளங்கி கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், தண்ணி வத்திடுச்சு. அதே நேரத்தில் பருப்பை எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது உடையணும். அப்போ வெந்திருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்மளோட கீரை வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆட் பண்ணும்போதே உப்பையும் செக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃபைனலாக வந்து இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் போட்டு இறக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ போட்டு இது பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சம் பவுடராக இருக்கிறதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சத்தான முள்ளங்கி கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி கீரையா அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் சமைச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்குமே சாப்பிட தோணும். Thank you. Bye-bye.